அஸ்லாமலைக்கும் வணக்கம் ஐபோ அண்ட் வெல்கம் டு சிடிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. நாட்டில் அதிகளவான வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நாட்டில் பல பிரதேசங்களில் மழை வீழ்ச்சி வந்து பதிவாகி இருக்கு. கொழும்புலையும் கூட இன்னைக்கு பகல் பெரிய ஒரு மழை பெஞ்சுது. உங்கள் ஏரியாவில் எப்படி மழை பெஞ்சுதா? மழை பெஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு 4 மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மண்சரிவு அபாய எச்சரிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் எந்தெந்த ஏரியானா பதுளை, கண்டி, கேகா, குருநாகல் மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. மழை பெஞ்சா பெஞ்சுட்டே இருக்கும், வெயில் அடிச்சா அடிச்சுட்டே இருக்கும். வெயில் அடிச்சா தாங்க முடியாத வெயில், மழை பெஞ்சா தாங்க முடியாத மழையும் குளிரும். ஸோ இதுதான் இயற்கையினுடைய நியதி. என்னதான் இருந்தாலும் நம்ம இயற்கைக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கறத வந்து நாம சொல்லிக்க விரும்புறோம். ஆனாலும் இன்னொரு விஷயம் வந்து உங்ககிட்ட சொல்லி ஆகணும். பேராதனிய பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திலக் விஜயதுங்க பண்டார் அப்படிங்கிறவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, கடந்த 8 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த ஆண்டு தான் வரலாறு காணாத வெயில் வந்து நம்ம நாட்டில் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த வாரம் சராசரியாக 39 பாகை செல்சியஸ் ஆக இந்த வெப்பநிலை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அதிகமாக அடித்த வெயில் இருக்கு இல்லையா, அந்த வெயில் வந்து இந்த வருஷம் இந்த இந்த கடைசி மாதமாக வந்து ஏற்பட்டு இருக்கிற அந்த டைமில் ஜூன் மாதம் வரைக்கும் இடம்பெறும்னு சொன்னாங்க. இது மாதிரி கடைசியாக எப்போ வந்துச்சு நம்ம நாட்டில்? இதுக்கு முன்பாக இந்த மாதிரியான ஒரு கால நிலை மக்கள் வந்து அனுபவிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இறுதியா பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்பாக 2016 இலங்கையில அதி உயர் வெப்பநிலை பதிவானதாகவும் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்பனா 2016 அப்புறமா இந்த 2024 இப்படியான ஒரு அதி உயர் வெப்பநிலை 39 பாகை செல்சியஸ் டு 42 வரைக்குமே சில இடங்களில் வந்து அடிச்சிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது. எனவே சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால நீங்க பின்பற்றணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்பநிலை அதிகரிக்கிறதுனால அம்மை நோய்கள், தோல் நோய்கள், கண் நோய்கள் அப்படின்னு பல நோய்கள் வந்து ஏற்படுது. வட்டக்கடி அப்படிங்கிற நோய் கூட இப்ப நிறைய பேருக்கு வந்து ஏற்பட்டிருக்காமனு இன்னைக்கு செய்திகளில் பார்த்தேன். அது என்னன்னா, அதிகூடிய வெப்பநிலையினால நம்ம உடம்புல நம்மளுடைய மறைவான பகுதிகளில் வந்து இந்த மாதிரியான வட்டக்கடிகள் ஏற்படும். அது மாத்திரம் இல்லாம வியர்க்கூர் வந்து அதிகரிப்பு ஏற்படும். இந்த வியர்க்கூர்னால பெரிய பெரிய பிம்பிள்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு அசௌகரியம், உடல் அசௌகரியத்தை வந்து ஏற்படும். உடம்புல வந்து ஒரு ஒரு சொறி மாதிரி நமக்கு ஏற்படும். நம்ம சொரிஞ்சிட்டே இருக்கணும், கடிச்சிட்டே இருக்கும், அப்படியான ஒரு நிலைமை ஏற்படும். என்னன்னா, நம்ம அன்னைக்கு சொன்னோம் இல்லையா, யாழ்ப்பாணத்துல அதிக வெயில் காரணமாக குடிச்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து வெயில உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த வெயிலுக்கும் அந்த குடிச்ச உடம்புக்கும் ரெண்டும் சிங்க் ஆகாம என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வெயில் அதிக வெயில் பட்டு உடம்புல எரிக்காயங்கள் ஏற்பட்டு அந்த இடத்துல விழுந்து இறந்து போனார். அந்த அளவில் வந்து வெயில் நம்ம நாட்டை வந்து அகோரமாக வந்து தாக்கி பிடிச்சிருக்கு. ஏன்னா அதை பற்றி பேசுகிறேன்னா பெரிய டாபிக், பேசிட்டே போகணும். ஆனாலும் இதெல்லாம் அடித்து ஊற்றுற மாதிரி ஒரு பெரிய மழை வந்தது வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ மழை வந்து கொஞ்சம் நாட்களுக்கு பெய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் கேட்டுக்க விரும்புகிறேன். சரி, இதெல்லாம் போக, இந்த அம்மணி டயானகமகி இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய பிரச்சனை இன்னுமே ஓஞ்ச பாடும் இல்லை, இன்னும் முடிஞ்ச பாடும் இல்லை. இந்த முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானகமகி அவர்களை வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து நீக்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டதுக்கு அப்புறமா அவருக்கு பதிலாக நம்மளுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக கொஞ்ச நாள் இருந்து ஊராட்சி மன்ற தேர்தலில் மேயர் வேட்பாளராக களமிறங்கி இருந்த முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் திரும்பவும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி எடுத்தாங்க. ஆனா இதுக்கிடையில் இன்னொரு சிக்கல் வந்திருக்கு. என்னன்னா, இந்த டயானகமகி அவர்கள் ரூபவாணி கூட்டுத்தாபனத்துக்கு 10 லட்சம் காசு கொடுக்க இருக்காங்க. ஏன் 10 லட்சம் கொடுக்க இருக்குன்னா, நவகமு அப்படிங்கிற ஏரியாவில் நடைபெறக்கூடிய பெரிய வந்து இவங்க லைவா ஒளிபரப்பணும்னு ரூபவாணி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. பட் அதை ஒளிபரப்பினாலும் அதுக்குரிய காசை வந்து இவங்க ரூபவாணி கூட்டுத்தாபனத்துக்கு வந்து கொடுக்கலையாம். அதனால ரூபவாணி கூட்டுத்தாபனம் என்ன பண்ண போறாங்கன்னா, இவங்க மேல ஒரு வழக்கு பதிவு செய்ய போறாங்க. டயானா மேல வந்து வழக்கு பதிவு வந்து செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகினது மட்டும் இல்லாம, இன்னைக்கு அபிநவ மக்கள் முன்னணியின் தலைவர் ஓஷல் அஹிரத் வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. டயானா கமகே எப்படி ரெட்டை பிரஜா உரிமையை வச்சுட்டு நாடாளுமன்றத்தில் இருந்தாங்களோ அதே மாதிரி அவங்க கல்யாணம் பண்ணதும் போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஒரு 2 டேஸ் முன்பாக டயானா அவர்களுடைய கணவர் சேனக்கடி சில்வா வந்து பேசின காணொலியில் ஒரு காணொலி, ஒரு சின்ன கட்டணம் அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவரை வந்து கல்யாணம் பண்ணதாக சேனக்கடி சில்வா, அவர் ஒரு மேஜராக இருந்திருக்காரு, அவர் தான் டயானாவுடைய கணவராக கூட இருந்திருக்காரு. அவரு
இவங்களுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதும் போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னன்னா, தயானாவை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படும் சேனகடி சில்வா இன்னொருவரை வந்து சட்டபூர்வமாக திருமணம் செஞ்சு கொண்டவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. யார் அந்த பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனிய பெண்ணை வந்து அவர் திருமணம் செஞ்சிருக்காராம். அந்த திருமணத்தில் அவருக்கு ரெண்டு குழந்தை இருக்கான், டயானாவினுடைய கணவருக்கு. அதனால இந்த பெண் தற்போது இலங்கையில் உள்ள வீடொன்றில் தான் வந்து இருக்காங்க. யாரு? இந்த டயானாவினுடைய கணவருடைய ரெண்டாவது வைஃப் இருக்காங்க இல்லையா, இவங்க இப்போ இலங்கையில் தானே இருக்காங்களா. அவங்க ஒரு உக்ரைனிய பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருமணத்தில் ரெண்டு குழந்தைகள் இருப்பதாகவும் சொன்னது மட்டும் இல்லாமல், இவங்க ரெண்டு பேரும் ஃபேக்காக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதை வந்து ஓஷலஹேரத் வந்து சொல்லியிருக்காரு. ஓஷலஹேரத் தான் வழக்கு தாக்கலும் செஞ்சது. என்னமோ தெரியல, ஓஷலஹேரத்துக்கும் டயானா கமகே அவர்களுக்கும் ஒரு பெரிய முருகல் வந்து ஆரம்பத்திலிருந்தே போயிட்டுருக்கு. சரி, இதெல்லாம் போக இன்னைக்கு ஓமல் பே சோபித்த தேரர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இரட்டை குடியுரிமை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் வரைக்கும் நம்ம நாடாளுமன்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்கள எல்லாமே வந்து பதவி நீக்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓமல் பே சோபித்த தேரர் சொன்னது மட்டும் இல்லாமல், இப்படி இரட்டை பிரஜா உரிமையை வச்சுட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிலர் இருந்தீங்கன்னா தானாகவே முன் வந்து பதவி விலகிருங்க, அதுவே உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. ஓமல் பே சோபித்த தேரராக இருந்தாலும் சரி, சில ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் சரி, தயானா கமகேக்கு வந்து எதிராக வந்து செயற்படக்கூடிய அரசியல் கட்சியில் உள்ள உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இப்போ இவங்களை வச்சு டார்கெட் பண்ணி இவங்களை வந்து ஒரு இவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா டயானா கமகே அவர்களை வந்து பதவி நீக்கினத்தோட பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் பிரசார மையம், எந்த கட்சியினுடைய தேர்தல் பிரசார மையம், மொட்டு கட்சியினுடைய தேர்தல் பிரசார மையத்தை வந்து அன்னைக்கு 2 நாட்களுக்கு முன்பாக நிறுவியிருந்தாங்க. அதை வச்சு இவங்க வந்து தேர்தல் பிரசாரங்களை வந்து முன்னெடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நாம கேள்விப்பட்டிருக்கோம். அதோட இன்னைக்கு வந்து டாக்டர் சந்திமா ஜெயவர்தன வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. 4 வருஷமா ஒருத்தி நாடாளுமன்ற உறுப்பினராக, அதுவும் இரட்டை பிரஜா உரிமை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இந்த பார்லிமெண்ட்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லையா? இது நாட்டுக்கு முதல்ல வெக்கம் இல்லையா? இதெல்லாம் யாரும், மத்த 225 பேர், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களாக 225 பேர் இருக்கீங்க, 225 பேருக்கும் வாய் எங்க போச்சு, வாயை திறந்து பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டயானா யாரு, நம்மளுடைய டயானா கமகே சம்பந்தமாக டாக்டர் சந்திமா ஜெயவர்தன வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சின்ன கட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். එලියට එන විතරක් නෙවෙයි කිසි විටකත් මේ රටේ දේශපාලනයට නැවත පය තබන්න එපා. මේ රටේ දේශපාලනීය විය යුත්තේ මේ රටේ මිනිස්සු වෙනුවෙන්. මම හැම විටම හිටගෙන සිටින්නේ මේ රටේ ජනතාව වෙනුවෙන්. මගේ පක්ෂය, අපේ පක්ෂය, ශ්‍රී ලංකා මනුසත් පක්ෂයත් හොරකම් කරන්නයි හදන්නේ මේ දවස්වල. මනුසත්කම කිය කිය දැන් කියාගන්න දෙයක් නෑනේ. දැන් මේ වෙනකොට හැම පැත්තෙම ෆේල් වෙලා ෆේල් වෙලා ෆේල් වෙලා අපි බොහොම අමාරුවෙන් අවුරුදු කිහිපයක් තුල බොහොම දුක්ඛිතව අවංකව මිනිස්සු වෙනුවෙන් කතා කරමින් මේ රටේ හැමතැනම ගිහිල්ලා තියපු නම මනුසත්කම ඒකත් දැන් හොරකම් කරන්න හදනවා. අවල චන්දිමා ජයවර්ධන இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க என்னன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் பாராளுமன்றல இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வெளிய வந்துருங்க, நாட்டுக்கு ஒரு இழுக்கான பேரை வந்து எடுத்து கொடுக்காதீங்க அப்படினு சொன்னது மட்டும் இல்லாம, ඇතුලේ විදේශික සිටින බව දැන දැන අවුරුදු 4ක් පාර්ලිමේන්තුවේ ඉඳගෙන ජනතාවගේ මුදල් කාලා ජනතාවගේ මුදල් වලින් ඒ ලබන්න පුළුවන් වරප්‍රසාද අරගෙන ඉන්න පුළුවන් 224ක් ඉන්නවා. එක්කෙනෙක් ලංකාවේ නෙවෙයි නම් අර 224ටම කට ඇරෙන්නේ නැහැ. මේක මේ රටේ අභාග්‍යයක්. පාර්ලිමේන්තුව සිටින මෙවැනි මිනිස්සු මම කියන්නේ රටට ලැජ්ජාවක්. ඒ කෙනෙක් නෙවෙයි මේ රට නියෝජනය කරන තවත් රටවල ඉන්න අය ඒක ඇතුලේ. இப்படியே இருந்தீங்கன்னா, யாராச்சும் இரட்டை பிரஜா உரிமைகளை வந்து கொண்டிருந்து நாடாளுமன்றத்தில் வந்து அங்கம் வகிக்கிறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு முன் வந்து பதவி விலகிருங்க. இதுதான் நம்ம நாட்டுக்கு நல்ல பேர். ஏன்னா ஓமல் பே சோபித தேரர் சொன்ன மாதிரியே சந்திமா ஜெயவர்தன் அவர்களும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் போக அந்த கட்டை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். இன்னைக்கு அன்னையர் தினம். அன்னையர் அப்படின்னும் பொழுது நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஃபேஸ்புக் வாலில் அண்ட் இன்ஸ்டாவில் என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ எல்லா சோஷியல் மீடியாவிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டே, ஹாப்பி மதர்ஸ் டேன்னு நம்ம போட்டிருப்போம். ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு நாளில் தான் நம்ம அன்னையர் தினத்தை கொண்டாடுறோமா? அன்னையர் நம்ம அம்மா மேலே வந்து அதிகமாக அன்பு எப்பவும் இருக்கும். அதை வந்து நம்ம ஒரு நாள் தான் அதை நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனாலும் அன்னையர் தினத்துக்கு நம்ம விஷயத்தெல்லாம் பண்ணிக்கணும். சில பேர் வந்து அதை பற்றி கணக்கெடுக்க மாட்டீங்க. கண்டிப்பாக உங்களுடைய அன்னையர்களுக்கு விஷ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்.
இருக்கிறவங்க இந்த உலகத்துல எல்லாமே ஃபேக்கான உறவுகள் இருந்தாலும் அன்னையர்கள் வந்து உண்மையாக இருப்பாங்க. அதோட டாக்டர் சந்திமா ஜெயவர்தன் அவர்கள் சொன்னது என்னன்னா, நீங்க பாராளுமன்றத்துல பிரதேச சபையில எல்லாமே வந்து பெண்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வந்து ஒரு அதிக அளவு 25% அளவு சரி கொடுப்போம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா கடந்த மே தினத்துல நீங்க பெண்களை பத்தி வாய்க்கிழியே பேசிட்டு இருக்கீங்க, அன்னையர் தினத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க, பெரிய அம்மா அம்மான்னு போஸ்ட் போடுறீங்க. இந்த மே தினத்துல அதிகமாக ஆண்கள் தான் ஸ்டேஜ்ல நின்று பேசினாங்க, பெண்கள் எங்க நீங்க பேச விட்டீங்க? அப்போ உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை நீங்க அடக்கி ஒடுக்குவீங்க, அடுத்த பெண்கள் முன்னாடி வரணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம் நம்ம நாட்டில் நடக்கிறது. அதனால வந்து வாய்க்கிழிய சும்மா சும்மா ஒரு சடங்குகளுக்காக பேசாம உங்க வீட்டில் உள்ள பெண்களை நீங்க முன்னாடி கொண்டு வாங்க. ரோட்ல எங்கேயோ ஒரு ஸ்கூல் மாணவி ஒரு கப் எடுத்தோம்னா நம்ம கை தட்டி பாராட்டுறோம், அந்த பிள்ளை டாக்டரா வரணும்னு நம்ம நினைக்கிறோம், அந்த பிள்ளை இன்ஜினியரா வரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைய ஓலவல் படிக்கிறதோட நிறுத்திவிட்டு நீ வீட்டிலே இருந்து நீ வீட்டிலே கல்யாணம் பண்ணிட்டு நீ செட்டில் ஆயிருன்னு நம்ம சொல்லிடுறோம். இதுதான் வழக்குமுறை, இதுதான் வந்து ஆதிகாலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் சில குடும்பங்களில் வந்து, அதாவது வந்து பழமையான குடும்பங்களில் வந்து நடந்துட்டு இருக்கிறது. அதெல்லாம் தாண்டி பெண்கள் வந்து யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம சொந்த காலில் நிற்கணும், நம்மளுடைய ஃபியூச்சரை நாம டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த அன்னையர் தினம் மூலமாக வந்து நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறேன். கதை சொல்றவன் சொல்லிட்டே இருப்பான், 10 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி பார்த்தாலும் அவன் அந்த இடத்துலயே தான் நின்றுட்டு இருப்பான், அவனுக்கு வேற வேலை வெட்டி எதுவுமே கிடையாது. ஆனா நாம எங்கேயோ இருப்போம் அப்படிங்கிறத நீங்க முன் வச்சுக்கணும். இந்த அன்னையர் தினத்துல சிஜிசி டாக் ஷோ சார்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவினர்கள், உள்ளூர்ல இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருக்குமே அன்னையர் தின வாழ்த்துக்கள். சரி, இதெல்லாம் போக இன்னைக்கு ஒரு கவலையான விஷயம் நடந்திருக்கு. நம்ம நாட்டில் தெரியும், இந்த 2009 இனப்படுகொலை நடந்து முள்ளிவாய்க்கால் சம்பவங்கள் நடந்து இன்னைக்கு ஒரு 15 வருஷம் ஆகிருச்சு. இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளில் காணாமலாக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து 2600 பிறகு தங்களுடைய உறவினர்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த காணாமலாக்கப்பட்ட உறவினர்களுக்காக இன்னைக்கும் ஒவ்வொரு நாளாக ரோட்டில் அந்த பதாகைகளை வச்சுட்டு வந்து அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினம் இன்னைக்கு 12 தேதியிலிருந்து மே 18 வரைக்குமே வடக்கு கிழக்கு பாதியில் இடம்பெறும். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவு முள்ளியவளை பாதியில் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வந்து கொடுக்கப்பட்ட நிகழ்வுகள் இன்னைக்கு வந்து பதிவாகி இருந்தது. அதோட இந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கஞ்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கடைசி யுத்த டைமில் சாப்பாடெல்லாம் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அரிசியை போட்டு அந்த என்ன சொல்ல கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கஞ்சி காய்ச்சி கொடுத்துருக்காங்க அந்த மக்களுக்கு. ஏன்னா சாப்பாடே கிடையாது, அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு தான் அவங்க அந்த யுத்த நேரத்தில் வந்து இருந்தாங்க உறவினர்கள்ன்றதுக்காக. அதை நினைவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சை வந்து கொடுத்து அந்த பல சம்பிரதாயங்களை அவங்கள செய்வாங்க. தமிழ் அரசு கட்சி அவங்களுடைய சார்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளை வந்து நடத்தியிருந்தாங்க. உலக வாழ் தமிழ் மக்கள் சார்பாக பல உள்ளூரில் இருக்கக்கூடிய நகரவாசிகள், அரசியல் பிரமுகர்கள் கலந்துக்கிட்டு மக்கள் கலந்துக்கிட்டு இந்த நினைவேந்தலை வந்து நடத்தி இருக்கிறதாக வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஜனாதிபதி தேர்தல் வருது இல்லையா, இந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் கட்சிகள் சார்பில் ஒருத்தரை வேட்பாளரை வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு நாளும் தமிழ் ஒருத்தர் வந்து ஜனாதிபதியாக நம்ம நாட்டில் வரப்போறது இல்லை, பட் இருந்தாலும் அப்படின்ட்டு அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. வேட்பாளர் நிறுத்தினால் என்ன, நிறுத்தாவிட்டான சிங்கள வேட்பாளர் தான் ஜனாதிபதியாக வருவார். தமிழர் ஒரு காலமும் ஜனாதிபதியாக வரையலாது. ஆனால் சாத்தியப்பாடு இருக்கா இல்லையான்றது அப்படி நாங்கள் பார்க்க தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை வேட்பாளராக நிறுத்தி செய்யலாம், அது என்னுடைய கருத்து. ஆனாலும் இது தொடர்பாக எங்களுடைய கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் வருகிற 19 தேதி வவுனியாவில் கூட இருக்கிறது. அவை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்படுற முடிவும் அதுக்கு பிறகு எங்களுடைய மாவட்ட கிளைகளோடு ஆலோசிக்கப்படுற விடயங்களை தொடர்ந்து தான் இந்த முடிவு பின்னர் அறிவிக்கப்படும். அவை அதுவரையும் நாங்கள் ஆலோசனைகளை நடத்தி கருத்துக்களை ஆராய்ந்து அந்த முடிவுக்கு வரலாம். அதோட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன். இலங்கையினுடைய மத்திய வங்கி ஒரு விஷயத்தை அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய குடும்பம் ஒன்றின் மாத செலவு வெகுவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெகுவாகனா எந்த அளவு அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பணவீக்கம் காரணமாகத்தான் இந்த மாத செலவு வந்து மாத அந்த செலவு வெகுவாக அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2002 ஒப்பீடு செய்யும் போது 2023 குடும்பம் ஒன்றின் மாத செலவு 16.5% அதிகரிச்சிருக்கான். ஒரு குடும்பம் ஒன்றின் மாத செலவு 2022 விட 2023 வந்து அதிகரிச்சிருக்கு 16.5%. 2023 சரியாக குடும்பம் ஒன்றின் மாத செலவு 1,03,283 என
மத்திய வங்கி வந்து அறிக்கையிட்டிருக்காங்க. தேசிய நுகர்வோர் விலை சுட்டியின் பிரகாரம் 2022 ஆண்டில் குடும்பம் ஒன்றின் ஒரு மாத நுகர்வு செலவு 88,704 ரூபாய் என அறிவித்திருந்தது. இந்த தொகை 2023 ஆண்டில் 1,03,283 ரூபாயாக வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அப்போ 2022 ஆண்டு ஒரு குடும்பத்தினுடைய மாத செலவு 88,704 ரூபா, 2023 ஆண்டு பார்த்தீங்கன்னா 1,03,000 ரூபா அப்படின் பொழுது எவ்வளோ பெரிய தொகை வந்து அதிகரிப்பாகிருக்கு அப்படிங்கிறத வந்து வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுகளில் உணவு அல்லாத பொருட்களுக்கு கூடுதல் அளவில் மக்கள் செலவிட்டிருக்காங்களாம். 2023 ஆண்டில் குடும்பம் ஒன்றின் உணவு அல்லாத செலவுகள் 56.2 விதமாக காணப்பட்டது. அதாவது ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவையில் ஒன்று உணவு. அந்த உணவு இல்லாமல் மற்ற தேவைகள் என்னென்னா, வீணாக வெளியே போய் சாப்பிட்றது, இந்த என்ன ஸ்டேட்டஸுக்காக வெளியே போயிட்டு வந்து கண்ட கண்ட செலவுகளை ஏற்படுத்திக்கிறது, தேவையற்ற பொருட்களை வாங்குறது, தேவையற்ற பயணங்களை மேற்கொள்றது, மற்றவங்களுக்கு காமிக்கணுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய பெருமைக்காக செலவழிக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது உணவை தாண்டி 56.2% வந்து ஒரு குடும்பத்தினுடைய செலவு வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உணவு அல்லாத பொருட்களின் விலை உயர்வு காரணமாக இவ்வாறு செலவுகளும் உயர்வடைஞ்சிருக்கு. இப்போ நீங்க ஒரு லிப்ஸ்டிக் பூசுறீங்க, நீங்க ஒரு பிளஷர் எடுக்கிறீங்க, நீங்க ஒரு உடுப்பு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி நாம ஒரு ஷல்வாரோ இல்லைன்னா வந்து ஒரு ஒரு ஷல்வார் கமிஸ் ஒரு செட் எடுக்கிறோம்னா ஒரு 4,000-3,000 எடுத்துடலாம். இப்போ நீங்க கடைக்கு போய் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு 15,000 நமக்கு தேவை. இதே மாதிரி தான் முன்னாடி ஒரு ஹேண்ட்பேக் வந்து 1,500 வாங்கியிருப்போம், இப்போ ஒரு ஹேண்ட்பேக் 25,000 வரைக்கும். நார்மலா மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஒரு 10-15,000 25,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஹேண்ட்பேக்கை யூஸ் பண்றாங்க. இப்படி வாழ்க்கை செலவுகள் உணவுகளை தாண்டி வந்து அதிகரிக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் வந்து நம்ம வாழ்க்கையில் அதிகம். அதனால் நம்ம வாழ்கிறோம், சாப்பிட்றோம், எதுவுமே சேமிக்கிறோம் இல்லை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லியாகணும். நாளைக்கு நாளன்னைக்கு 13ஆம் தேதி 14ஆம் தேதி நாடாளுமன்ற அமர்வுகள் இருக்குது. இதில் பர்டிகுலராக 14ஆம் தேதி காலையில் 10:30 ஈவினிங் 5:30 வரைக்குமே பலஸ்தீன நெருக்கடி சம்பந்தமாக வந்து உரையாட இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், சுதந்திர கட்சி தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு தடை உத்தரவு விதிச்சிருந்தாங்க உயர்நீதிமன்றம். நீங்க வந்து தற்காலிகமாக தலைவராக வந்து செயற்பட முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரே ராஜினாமா செய்ய போவதா சொல்லிருக்காங்க. சோ சுதந்திர கட்சியினுடைய தலைவராக கலாநிதி, ஜனாதிபதி சட்டத்தரணி, நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அவர் தான் இருப்பாருன்னு சொல்லப்படுது. அப்போ எழுந்திருச்சு மைத்ரிக்கு. ஏற்கனவே மைத்ரிபால சிறிசேன அவர்கள் கவர்மெண்ட்ல ஜனாதிபதியா இருக்கும் பொழுது ரணில் அவர்களை பிரதமர் பதவியில் தூக்கிட்டு மைந்த அவர்களை கொண்டு சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.